அன்பானவர்களே வணக்கம். கதை தலைப்பு அனுபவ அறிவு. கதை அம்புலி மாமா சுட்டி கதைகள். இந்த கதை வந்து வேதாளம் சொல்லும் கதை என்ற வரிசையில் வருகிறது. இந்த சிறுகதை வெளியான ஆண்டு 1996. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் மீண்டும் மரத்தின் மீது ஏறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் கீழே இறங்கி அதை சுமந்து கொண்டு அவன் மயானத்தை நோக்கி செல்கையில் அதனுள் இருந்த வேதாளம் எள்ளி நகைத்து, மன்னனே, நீ இந்த பயங்கர நடுநிசையில் இப்படி சிரமப்படுகிறாயே, இது யாராவது பண்டிதருக்காகவா? உண்மையில் அந்த பண்டிதருக்கு அனுபவ அறிவும் இருந்தாலே உன் முயற்சி பலனை அளிக்கும். இதற்கு உதாரணம் ஞானசேகரன் என்பவனை. அவன் தன்னை மாபெரும் பண்டிதராக எண்ணியிருந்தான். ஆனால் அது தவறு என புரிய வைத்தால் அவனது மாமன் மகள் மஞ்சுளா. இந்த கதையை கவனமாக கேள் என்று கூறி கதையை சொல்ல ஆரம்பித்தது அந்த வேதாளம். ஞானசேகரன் சிறுவயது முதலே பல நூல்களை படித்தவன். அதனால் எல்லாவற்றையும் கற்று மாபெரும் பண்டிதராகிவிட்டதாக எண்ணி பெருமிதம் அடைந்து கொள்வானான். அவன் எல்லாவற்றையும் படித்து விட்டதாக எண்ணி யாருடனும் இலக்கிய சம்பந்தமாக வாதம் புரியவும் தயாராகவும் இருந்தான். ஒருமுறை அவனது தாய்மாமா மகாலிங்கம் ஞானசேகரனை பார்க்க அவனது ஊருக்கு வந்தார். அவருடைய நோக்கம் தம் மகள் மஞ்சுளாவை ஞானசேகரனுக்கு மனமுடித்து வைப்பதே. ஆனால் ஞானசேகரன் எப்போது பார்த்தாலும் இலக்கியம் இலக்கணம் என்றே பேசி கொண்டிருப்பதைக் கண்டு அவன் மனதை தன் வழியில் திருப்ப ஒரு திட்டத்தோடு வந்திருந்தார். ஞானசேகரன் ஊரிலிருந்து வந்த மாமாவிடம் இலக்கியம் பற்றி பேசத் தொடங்கவே அவரும், இதோ பார், நானும் இலக்கியத்தில் ஓரளவு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் உன்னோடு என்னால் வாதம் புரிய முடியாது. நீ என்னுடன் எங்கள் ஊருக்கு வா. அங்கு பண்டிதர் பரமசிவம் என்பவர் இருக்கிறார். அவர் அறிவு கடல். அவரிடம் பேசினால் அவர் கூறும் புது வார்த்தைகளுக்கு மற்றவர்களால் சரியான பொருள் கூட கூற முடியாது என்றாராம் அவருடைய மாமா ஞானசேகரன். அதை கேட்டு ஞானசேகரன் ஆச்சரியப்பட்டான். ஏனெனில் அவன் தன்னை விட அதிகம் படித்தவர் யாருமே இல்லை என்றும் தனக்கு தெரிந்த அளவு வேறு யாருக்குமே தெரியாது என்று எண்ணி கர்வப்பட்டு கொண்டிருந்தான். எனவே யாராவது பரமசிவன் என்ற மாபெரும் பண்டிதர் இருக்கிறார் என்று கேட்டதும் அவரை கண்டு இலக்கியவாதம் புரிய வேண்டுமெனவே அவனும் நினைத்தான். ஞானசேகரனோ, மாமா, எனக்கு எவ்வளவு சொற்கள் தெரியுமோ அவ்வளவு வேறு எந்த பண்டிதருக்கும் தெரிந்திருக்க முடியாது. நீங்கள் கூறக்கூடிய உங்கள் ஊர் பண்டிதர் பரமசிவத்தை நான் நேரில் கண்டு அவரது அறிவு எவ்வளவு என்று அறிய விரும்புகிறேன். அதனால் நான் உங்களோடு உங்கள் ஊருக்கு வர தீர்மானித்து விட்டேன் என்றானாம். மகாலிங்கமும் மகிழ்ச்சியுடன், அப்படியா, சரி, என்னோடு வா, பண்டிதர் பரமசிவத்தை உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். அவர் அறிவு கடல் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ இதுவரை பார்த்துள்ள பண்டிதர்களைப் போல அரை வேக்காடு அல்ல, நிறை குடம் என்றாராம். ஞானசேகரனோ, இருக்கட்டுமே, என் முன் அவரால் நிற்க முடியாது என்று பெருமை பேசி தன் மாமா மகாலிங்கத்துடன் அவரது ஊருக்கு சென்றார். மகாலிங்கமும் மனதிற்குள்ளேயே, ஞானசேகரா, உன்னுடன் மஞ்சுளாவை பழக வைத்து உங்கள் திருமணத்தை செய்கிறேனா இல்லையா என்று பார் என்று கூறிக்கொண்டார். மகாலிங்கம் தன் வீட்டை அடைந்ததும் ஞானசேகரனிடம், ஞானசேகரா, நீ எப்போது பார்த்தாலும் இலக்கியம் என்றுதான் யோசித்து கொண்டே இருப்பாய். உன் தேவைகளை பற்றி நினைக்கக்கூட மாட்டாய். அதனால்தான் நீ இங்கு இருக்கும் வரை ஒரு ஏற்பாடு செய்ய எண்ணி இருக்கிறேன். உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அந்த வேலைகளை எல்லாம் என் மகள் மஞ்சுளா செய்வாள் என்றார். ஞானசேகரனும், அது பற்றியெல்லாம் நான் கவலைப்படவில்லை, முதலில் அந்த பண்டிதர் பரமசிவத்தை பார்த்து வாதம் புரிய வேண்டும் என்றானாம். மஞ்சுளாவும், அத்தான், அவர் மாபெரும் பண்டிதர், அவரோடு பேசுவது என்றாலே சற்று யோசித்தே பேச வேண்டும். அவர் கூறும் புதிய சொற்கள் பிறருக்கு எளிதில் புரியாமல் கூட இருக்கும் என்றாளாம். ஞானசேகரனோ, இதை பற்றி கவலைப்பட வேண்டியது பண்டிதராகிய நான். நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டாம். உனக்கு இலக்கியம் பற்றியோ அல்லது இலக்கணம் பற்றியோ எதுவுமே தெரியாது. உனக்கு தெரியாத விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாதே என்று வெடுக்கென்று கூறினானாம். மகாலிங்கமும், சேகரா, அவளுடன் இப்போது ஏன் வீண் விவாதம்? நான் போய் பண்டிதர் பரமசிவம் வீட்டில் இருக்கிறாரா என்று பார்த்து உன்னை அவர் சந்திக்கும் நேரத்தையும் அறிந்து கொண்டு வருகிறேன். அதற்குள் மஞ்சுளா நீ குளிக்க ஏற்பாடுகளை செய்வாள் என்று கூறிவிட்டு சென்றாராம். Thank you.
மஞ்சுளா நல்ல அழகி, கண் நன்கு படித்தவள், எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்புடன் செய்பவள், நன்கு பேசுபவள். இப்படிப்பட்டவள் ஞானசேகரனுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கலானார். ஆனால் ஞானசேகரனோ அவளை பற்றி கவலைப்படாமல் தன் மாமா எப்போது வருவார் என்றும், எப்போது பண்டிதர் பரமசிவத்தை கண்டு எப்படியெல்லாம் வாதம் புரிய வேண்டும் என்றே யோசிக்கலானான். மகாலிங்கம் வெளியே போய்விட்டு வந்து பரமசிவம் வெளியூர் போயிருக்கிறாராம், வருவதற்கு 2 நாட்கள் ஆகுமாம் என்று ஞானசேகரனிடம் கூறினார். அது கேட்டு ஞானசேகரன், 2 நாட்கள் ஆகுமா, அதுவரை நான் என்ன செய்வது என்று கேட்டான். மஞ்சுளாவோ, ஏன், நான் இருக்கிறேன், பல விஷயங்கள் பற்றி பேசி பொழுதுபோக்கலாம் என்றாள். ஞானசேகரனோ, உன்னிடம் பேச என் போன்ற பண்டிதர்களுக்கு என்ன இருக்கிறது? எனவே மஞ்சுளாவும், ஏன், பரமசிவனார் உபயோகிக்கும் புதிய சொற்கள் பற்றி பேசலாமே என்றாளாம். ஞானசேகரனோ, நீயோ எனக்கு எடுபடி வேலை செய்பவள், எனக்கு சமமாக பேசக்கூடிய அறிவு உனக்கு ஏது என்று கேட்டான். மஞ்சுளாவும், ஆஹா, உங்களை போன்றவர்களை பார்த்துத்தான் நரடன்றி கெரட்டவன் என்ற சொல்லை பரமசிவனார் பயன்படுத்தினார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாளாம். ஞானசேகரனுக்கு மஞ்சுளா கூறிய புதிய சொல் புரியவே இல்லை. அவன் அது பற்றி வெகு நேரம் யோசித்தான். நரடன்றி கெரட்டவன் அப்போதும் விளங்கவில்லை. அதனால் அவன் மஞ்சுளாவை கண்டு, நீ ஏதோ புதிதாக பண்டித பரமசிவம் பயன்படுத்தினார் என்று ஒரு சொல்லை கூறினாயே, அதன் பொருள் என்ன என்று கேட்டானான். அதை கேட்ட மஞ்சுளா கலகலவென்று சிரித்து, அத்தான், அதை புரிந்து கொள்ள புத்தக அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அனுபவ அறிவும் வேண்டும். மாபெரும் பண்டிதர் என்று உங்களை நீங்களே கூறிக்கொள்வதில் பயனில்லை. இது பற்றி விளக்கமாக கூற வேண்டுமானால் இவ்வூர் மாடசாமியை பற்றி சொல்ல வேண்டும். அவனை குறிப்பிடவே பரமசிவனார் இந்த சொல்லை பயன்படுத்தினார் என்றார். அதை கேட்ட ஞானசேகரன் விழித்தான். அவனுக்கு அந்த சொல்லே முற்றிலும் புதிதாக இருந்தது. அதுவரை அவன் அதை கேட்டது கூட இல்லை. அதனால் அவன் அவளிடம், நீ என்ன சொன்னாய், புரியும்படி சொல் என்றான். மஞ்சுளாவும், நான் சொன்ன சொல்லை நன்கு கவனியுங்கள். நரட்டன்றி என்பதில் இருந்த ரட்ட என்பதை எடுத்துவிட்டால் கிடைக்கும் சொல் நன்றி. அதுபோல கெரட்டவன் என்பதில் ரேவை எடுத்தால் கெட்டவன் என்ற சொல் கிடைக்கிறது. இவற்றை சேர்த்தால் நன்றி கெட்டவன் என்பது கிடைக்கிறது. சரி, இதை ஏன் மாடசாமியை குறிக்க பரமசிவனார் பயன்படுத்தினார் என்பதை கூறுகிறேன் என்று விவரமாக சொன்னாலாம். மாடசாமி ஒரு ஏழை விவசாயி. ஒரு முறை மிக மலிவாக ஒரு வயல் விலைக்கு வரவே வாங்க அவன் நினைத்தான். ஆனால் அவனிடம் அதற்கான பணம் இல்லை. அப்போது முருகையன் என்பவன் அவனுக்கு கடன் கொடுத்து உதவவே மாடசாமி அந்த வயலை வாங்கிவிட்டான். அதில் ஒரு புதையல் கிடைக்கவே மாடசாமி முருகையனின் கடனையும் தீர்த்துவிட்டான். முருகையனின் மகளின் திருமணம் திடீரென நிச்சயமாகவே அவன் அதனை நடத்த மாடசாமியிடம் கடன் கேட்டான். மாடசாமியோ, கடன் வாங்கி கல்யாணம் செய்யாதே, ஏழைகள் தம் சக்திக்குள் எதையும் செய்ய வேண்டும், அகலக்கால் வைக்கக்கூடாது என்று கூறி கடன் கொடுக்காமல் முருகையனை அனுப்பிவிட்டான். ஒரு முறை மாடசாமி வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவனை ஒரு நல்ல பாம்பு தீண்டிவிட்டது. முருகையன் தான் ஓடி அவனை சுமந்து கொண்டு வைத்தியரிடம் கொண்டு போய் காட்டி அவன் உயிரையே காப்பாற்றினான். இதற்கு சில நாட்களுக்கு பின் முருகையனை பாம்பு தீண்டியது. அதை பார்த்ததும் மாடசாமி அவனுக்கு உதவாமல் தன் வழியே போய்விட்டான். வேறு யாரோ சொல்லித்தான் வைத்தியர் வந்து முருகையனை காப்பாற்றினார். மாடசாமி பற்றிய இந்த இரு நிகழ்ச்சிகளை மஞ்சுளா ஞானசேகரனிடம் கூறி, இப்படிப்பட்டவனுக்குத்தான் பரமசிவனார் அந்த சொல்லை பயன்படுத்தினார் என்று கூறினாளாம். இதை கேட்ட ஞானசேகரனும், அப்படியா என்று வினவினான். எனவே மஞ்சுளாவும், நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் மாடசாமியை கண்டால்தான் புரியும் என்று ஞானசேகரனிடம் சொன்னாராம். ஞானசேகரனோ, நீ சொல்வது வேடிக்கையாகவும் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அப்படி ஒருவன் இருப்பானா என்ற சந்தேகமும் ஏற்படுகிறது. இப்படிப்பட்டவனை நேரில் பார்க்க வேண்டும் என்றான். மஞ்சுளாவும், ஆஹா, போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்றான். ஞானசேகரனோ மாடசாமியை பார்த்து வருவதாக கூறி சென்றான். ஒரு தெருவில் அவன் போனபோது இருவர் சண்டை போட்டு கொண்டிருப்பதை கண்டான். அவர்களில் ஒருவன் பயில்வான், மற்றவன் ஈர்க்குச்சி போல ஒல்லியாக இருந்தான். பயில்வான் ஒல்லி பேர் வழியை அடிக்கப் போனான்.
அங்கு கூடியிருந்தவர்கள் ஒருவன் கூட அவனை தடுக்கவில்லை. அப்போது ஞானசேகரன் குறுக்கிட்டு அவர்களை விலக்கிவிட்டான். அப்போது பைல்வான், இந்த ஒல்லி பயலை ஆற்று நீர் அடித்து கொண்டு போயிற்று. ஊரார் யாரும் இவனை காப்பாற்ற முன்வரவில்லை. நான் ஆற்றில் குதித்து இவனை மரணத்திலிருந்து காப்பாற்றினேன். இது 2 நாட்களுக்கு முன் நடந்தது. இன்று இவனை வழியில் பார்த்தேன். நலமா என்று நான் விசாரித்தேன். இவனோ என்னை யாரென்றே தெரியாது என்று ஒரே அடியாக சாதிக்கிறான். இப்படிப்பட்ட நன்றி கெட்டவர்களை நாயை அடிப்பது போல அடித்தால்தான் புத்தி வரும் என்றானாம் பைல்வான். ஞானசேகரனுக்கு அந்த ஒல்லி பேர் வழிதான் மாடசாமி என்று தெரிந்துவிட்டது. அவன் பைல்வானை சமாதானப்படுத்தி, இவரை பார்த்தால் முற்றும் துறந்த ஞானி போல தோன்றுகிறது. அதனால்தான் 2 நாட்களுக்கு முன் நடந்தது கூட இவருக்கு நினைவில் இல்லை. உங்கள் பலத்தை ஏன் இவரிடம் காட்டி வீணாக்குகிறீர்கள்? இவரை விட்டுவிடுங்கள் என்றானான். பைல்வானோ ஞானசேகரன் சொன்னதால் அந்த ஒல்லி பேர் வழியை விட்டுவிட்டு தன் வழியே சென்றான். அப்போது ஞானசேகரன் அந்த ஒல்லி பேர் வழியை பார்த்து, நீதானே மாடசாமி என்று கேட்டான். அவனோ, இதென்ன கேள்வி? நான் தான் யார் என்று நீ தெரிந்து வைத்திருக்கிறாயே. நீ யார் என்பது எனக்கு தெரியாது. தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கில்லை என்று கூறியவாறே போய்விட்டான். ஞானசேகரன் பெருமூச்சு விட்டவாறே தன் வீட்டை அடைந்தான். வீட்டிற்கு போனவுடன் மஞ்சுளா ஞானசேகரனை கண்டதும், என்ன, நீங்கள் அந்த மாடசாமியை பார்த்து விட்டீர்களா என்று கேட்கவே அவனும், ஓ, பார்க்கவும் பார்த்தேன், பேசவும் பேசினேன். அவனை குறிப்பிட பரமசிவனார் பயன்படுத்திய சொல் மிகவும் பொருத்தமானதே. ஆனால் நீ ஆரம்பத்தில் என்ன சொன்னாய்? என் போன்றவர்களை குறிக்க இந்த சொல் என்றாயே. நான் ஒன்றும் நன்றி கெட்டவனாக இருக்க மாட்டேன் என்றானான். மகாலிங்கமும், சபாஷ், நீ ஒன்றும் நன்றி கெட்டவனாக இருக்க மாட்டாய்தான். உன் தேவைகளையெல்லாம் கவனித்து கொண்டு வந்தவள் மஞ்சுளாவே. அவள் செய்த பணியை மறந்து விட மாட்டாயே. அப்படி மறந்தால் நீ மாடசாமியைப் போல நன்றி கெட்டவனே. சரி, இது இருக்கட்டும். பரமசிவனார் என்ற பண்டிதரே இல்லை. இவ்வூர் மாடசாமியை வைத்து மஞ்சுளா கற்பனை செய்ததே இது. இனியாவது அனுபவ அறிவு வேண்டுமென உணர்கிறாயா? உனக்கும் மஞ்சுளாவிற்கும் விரைவில் திருமணம் என்றாராம். ஞானசேகரனும் புன்சிரிப்புடன் மஞ்சுளாவை பார்த்தான். வேதாளம் இக்கதையை கூறி மகா பண்டிதர் என நினைத்த ஞானசேகரனால் ஏன் மஞ்சுளா திருத்து கூறிய ஒரு சொல்லை புரிந்து கொள்ள முடியவில்லை? நன்றி கெட்டவன் என்ற ஒரு சொல்லை கொண்டு மஞ்சுளா அவனை திக்குமுக்காட வைத்தாலே, இலக்கியத்தை தவிர வேறு எதிலும் நாட்டம் கொள்ளாத ஞானசேகரின் மனம் எப்படி மாறியது? இக்கேள்விகளுக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகிவிடும் என்றது வேதாளம். விக்ரமனும் மஞ்சுளா ஞானசேகரனுக்கு உலக அனுபவமும் அனுபவ அறிவும் தேவை என்பதை உணர்ந்து கொண்டான். எனவே ஒரு சொல்லை எடுத்து அதை சிதைத்து நன்றி கெட்டவன் யார் என்பதை அவனுக்கும் புரிய வைத்தார். அவள் அவனுக்காக எல்லா வேலைகளை செய்தும் அவன் நன்றி செலுத்தவில்லையே என்று உணர்த்தினாள். ஞானசேகரன் அவளது அறிவையும் குணத்தையும் கண்டும்தான் நன்றி கெட்டவன் என பெயர் பெறாமல் இருக்கவும் மனம் மாறி அவளை மணக்க இசைந்தான் என்றான். விக்ரமனின் சரியான இந்த பதிலால் அவனது மௌனம் களையவே அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மீண்டும் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டது. ஒளிவடிவம் சரவணன் அருணாச்சலம். நன்றி.